கர்த்தருடைய நாமம் மகிழப்படுவதாக உங்களை ஆண்டவருடைய அன்புல மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாலிப காலத்திலே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு துடிப்போடு பல காரியங்களிலே முயற்சித்தார் அந்த காலகட்டத்தில் அவருடைய முயற்சியின் விளைவாக வெளிநாடு செல்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது வெளிநாட்டுக்கு சென்றார் நல்ல வேலை நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தார் அவிதமாக இருக்கும் பொழுது அவருக்கு திருமணமானது திருமணம் செய்தார் மனைவியை ஊரிலேயே விட்டுவிட்டு சம்பாதிப்பதற்கு வெளிநாட்டில்தான் வாய்ப்பு இருந்தபடினாலே இவர் மட்டும் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க ஆரம்பித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறவராக இருந்தார் அவ்விதமான காலகட்டங்களே அவருக்கு இரண்டு பிள்ளைகளும் பிறந்தன பிள்ளைகளும் வளர்ந்தார்கள் ஆனால் இவரோ அதிகமான காலங்கள் வெளிநாட்டிலே இருப்பார் இதை இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து குடும்பத்தோடு தங்கியிருப்பார் இவ்விதமாக கணிசமான காலங்கள் கடந்து போனது ஆனால் மிகுதியான செல்வங்கள் வந்துவிட்டது பல வீடுகளை வாங்கினார் பல நிலங்களை வாங்கினார் பிள்ளைகளெல்லாம் நல்ல சௌகரியமாக வாழ்வதற்கான எல்லா காரியங்களும் செய்தார் ஒரு காலகட்டம் வந்து இதற்கு மேல் அங்கு வேலை செய்யும்போது நிலைமை வந்த பொழுது ஊருக்கு வந்தார் அதற்குள்ளாக இவருடைய வயது மிகுதியாகி விட்டது வாலிப வயதிலே சென்றவர் இப்பொழுது ஏறக்குறைய வயதான ஒரு நிலைமையிலே வந்து சேர்கிறார் சிறு பிள்ளைகளோடு அவர் அதிகமாக கொஞ்சி வாழ்ந்ததில்லை சிறு பிள்ளைகளுடைய மலைகளை அவர் கேட்டதில்லை ஏனென்றால் பெரும்பாலும் பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டிலே தான் இருந்தார் என்றால் காற்றுள்ள போதை கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழையின் அடிப்படையில் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று அவர் அந்த பணத்தை சம்பாதி சம்பாதித்து வயதுகள் கடந்து போய்விட்டது வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிரசங்கி மூன்றாம் தேதி அதோடு ஒன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது பூமியிலே எல்லா காரியங்களுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலகட்டங்களில் தான் அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பணம் மட்டுமே வாழ்க்கை பணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் பணம் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் தரும் பணம் மட்டும்தான் வாழ்க்கையின் அடிப்படை என்று எண்ணுவோம் என்று சொன்னால் பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் வேறு பல காரியங்களை நாம் இழந்துவிடும் இன்றைக்கு ஒரு சிலரை பாருங்கள் பணம் சம்பாதிக்கின்ற அந்த சூழ்நிலை விளைவாக எப்பொழுதும் ஏதாவது தொழில் ஏதாவது என்ற அடிப்படையில் வேறு எந்த காரியத்துக்கு நேரம் இல்லை ஜெபிக்க நேரம் இல்லை வேதமாசிக்க நேரம் இல்லை சேர்ச்சுக்கு போகிற நேரம் இல்லை கருத்துடைய ஐக்கியம் கொள்வதற்கு நேரம் இல்லை ஏன் குடும்பத்தாரோடு செலவிடுவதற்கு கூட நேரம் இல்லை பிள்ளைகளோடு பேசுவதுக்கு நேரம் இல்லை உறவினர்களுடைய நல்ல காரியங்களை கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லை நேரம் இல்லை நேரமில்லை எப்பொழுதும் பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குன்னு பார்க்குறோம் பணம் சம்பாதிக்கிற உணர்வுகளிலே அநேகர் தன்னுடைய வாலிப காலங்களை இழந்து விடுகிறார்கள் கடமைக்காக திருமணம் செய்கிறார்கள் கடமைக்காக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் கடமைக்காக வளர்க்கிறார்கள் குடும்பமாக வாழ்ந்தோமா மனைவியோடு இணைந்து வாழ்ந்தோமா இவ் அப்படியெல்லாம் இல்லை எனவே வாழ்க்கையில் பணம் மட்டுமே நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயித்து விடாது ஏதாத்தி பார்க்கும் பொழுது அப்பா சொல்லி இப்போ அவர் தெளிவாக சொல்லுவார் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமல் நமக்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாக கொடுக்க வல்ல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் மிகுதியான வருமானம் இருந்தால்தான் வாழ முடியும் என்று எண்ணக்கூடாது வாழ்க்கையில் தேவ உறவோடு தேவனை சார்ந்த அனுபவத்தோடு இருக்கும் பொழுது குறைவான வருமானங்களோடு கூட நன்றாக வாழ முடியும் அதற்காக பணம் சம்பாதிக்க கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டாம் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் அதற்காக நிறைய அவசியமான காரங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அந்தந்த வயதுகளிலே அந்தந்த காலகட்டங்களிலே இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னும் சம்பாதிப்போம் இன்னும் சம்பாதிப்போம் என்று முதிர் வயது வரலும் சம்பாதித்து விட்டு அதற்கு பிறகு அந்த பணத்தை வித்து நாம் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளோடு மனைவியோடு வாழ்வதற்கு உறவினர்களுடைய நல்ல காரியங்களை கலந்து கொள்வதற்கு சமுதாய தொடர்பு வாழ்வதற்கு திருச்சபை ஐக்கியங்கள் இருப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வு தொடர்பான காரியங்களிலே கவனம் செலுத்துவதற்கு எல்லாவற்றையும் இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கை பணம் மட்டுமே அல்ல எல்லாவற்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவிதமான ஒரு சமநிலை உணர்வுகளை கர்த்தர்தாமே நமக்கு தருவாராக நாம் அதை சார்ந்து வாழ்வோம் கர்த்தமையை ஆசிரிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் படித்து பயனடையுங்கள் சாம்சங் பால் எழுதிய தியான நூல்கள் உங்களுக்காக வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு